எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ரஜினிகாந்த் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் இஷ்யூக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இளம் நடிகர்களில் விஜயை தவிர்த்து யாருமே வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே இதை பற்றி பெரிய அளவில் வந்துட்டுலாம் ஆசைப்பட்டு அதை விஷயமாக வந்துட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணலை. நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு யாரும் பேசிக்கிட்டேன்னு தெரியல. பட் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். பட் விஜய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது நாலு பேரை கிண்டி விட்டு இது ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காரு. இப்போ கடந்த 15-20 வருஷமானு சொல்லலாம், புலி படத்துலேருந்தே இது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாக நடுவில் இல்லை, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று ரஜினிகாந்த் பெரிய அளவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய மிகப்பெரிய கலெக்ஷன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை வேறு மாதிரி யோசிக்க வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மற்ற ஸ்டேட்லேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நடிகர் படத்துக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனை என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் திலீப்குமார் வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுறாரு, ஸ்கிரிப்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரவிக்குமார் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஏற்கனவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரஜினி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் மட்டுமே நெல்சன் திலீப்குமார். நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தை விட்டு ஏன் தூக்கலை அப்படின்னா நாளைக்கு அவரோட ஃப்யூச்சர் வீணாக போயிடும் அப்படின்னா அவரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரையும் வந்துட்டு டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. பட் முக்கியமான வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் பார்க்குறாராம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறதா சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வர மார்ச் 26 இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க.